ஓகே கைஸ் இந்தியாவின் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபேர் சைட்லேருந்து அஃபிஷியல் வந்து ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க என்ன நியூஸ் அப்படின்னா நம்மளுக்கு புதுசாக வந்து ஒரு ரீடிம் கோடு வந்து தரப்போகிறாங்க ஆல்ரெடி வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரீடிம் கோடு போட்டு நம்ம என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அது மணிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ரீடிம் கோட் வந்து விட போகிறாங்க அந்த ரீடிம் கோடு வந்து எப்போ வரும் என்ன இவெண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரீடிம் கோட் வரப்போது அந்த ரீடிம் கோட் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு அப்படிங்கிற இந்த இந்தியாவில் பார்ப்போம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மாரி இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலைக்கான் கிளிக் பண்ணி ஆள் சார் இருப்பீங்கன்னா இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் ஃப்ரீ ஃபீ வீடியோஸெலாம் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் லேக் வந்து டார் வச்சுருக்கேன் ரெண்டாயிரம் லேக் வந்து கொடுத்துன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரம் லைக் வந்து எல்லாம் கொடுத்துருங்க எல்லாரும் லைக் பட்டன் தட்டிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரீச் பண்ண போகிறதுக்காக ஒரு கிவ் கிவ்வே இல்லை டோர்னமெண்ட் டோர்னமெண்ட் வச்சுக்கலாம் அந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாந்தேதிலேருந்து மூணாவது வரைக்கும் நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் அந்த டோர்னமெண்ட் வீடியோ வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் மேலே கால்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அதில் உள்ள வந்து டோர்னமெண்ட் நீங்கள் எப்படி கலந்துக்கிறோம் அப்படின்னு ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரீ என்ட்ரி யாருமே வந்து காசு கட்ட தேவையில்லை ஃப்ரீ என்ட்ரி தான் முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ என்ட்ரி தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வச்சுது நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வச்சது நீங்கள் அந்த டோர்னமெண்ட்டை கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் இந்த டோர்னமெண்ட் வந்து கலந்துக்க முடியும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வந்து கோடு தரப்படுறோம் அப்படின்னா வந்து முன்னாடி வந்து கோடு கலெக்ட் பண்ணவங்க நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து எஃப்எஃப்ஐசி அதாவது ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு ஈவ் நினச்சி டோட்டல் கேம் தான் பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட்லேருந்து வின் பண்ணாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு மைல்ஸ் ரூம் பண்ணி சொன்னிங்க ஒரு மூணு லட்சம் மல்ஸ் ரூன் வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்ல வந்து லைவ் போய் யூடியூப்பில் யூடியூப்ல போய்க்கிருந்துச்சு அட் த சேம் டைம் இதில் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா போய் இருந்துச்சு அப்புறம் பூயும் பார்த்திங்கன்னா அந்த லைவ் ஒரே லேவ் வந்து போய்க்கு இந்த மூணுமே சேர்த்து நம்மளுக்கு மூணு லட்சம் வியூஸ் பார்த்திங்கனா வரணும் அந்த மைஸ் ஒன்று ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கோடு தருவாங்க அந்த கோடு பார்த்திங்கன்னா ரிவார்டு வெப்சைட் அஃபிஷியல் வந்து ஃபயரோட ரிவார்டு வெப்சைட் ஒரு வெப்சைட் இருக்குது அதில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த கோடை நம்ம போட்டுவிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி பேர் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கோடு கூட எல்லாம் ஒரே வெப்சைட்டில் போனோன்னே கோடு கூட வேலை செய்யாமல் போச்சு அப்புறம் வந்து இன்னொரு நாள் வந்து நாள் பார்த்திங்கன்னா சொல்லி இந்த மாதிரி கோடு தரணும் திருப்பி வந்து நீங்கள் போட்டு பாருங்க அப்போயே வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூட வீடியோலாம் போட்டிருந்தேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக தந்தாங்க அப்படின்னு எல்லாருமே தெரியும் தெரியவங்களுக்கு நான் திருப்பி ஒரு ஆட சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து ஒரு எமோட் தந்தாங்க ஒரு பேக் பேக் தந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு பெட்டு வேறு தந்தாங்க இந்த அந்த குளோபல் ப்ரொடக்ஷன் பெட்டு இந்த ரோபோ பெட்டில் தந்தாங்க எல்லாம் மூணுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு நிறையா பேர் கலெக்ட் பண்ணிட்டாங்க அது மணிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஒரு ஈவென்ட் நடக்க போது எத்தனா தேதி நடக்க போது அப்படின்னா ஆஃபீஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு டீசரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெய்லர் ஒரு ட்ரெயிலே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லரு இதில் வந்து என்ன எத்தனாந்தேதி அப்படிங்கிறத கடைசியாக வந்து போட்டிருக்காங்க எல்லாம் அந்த ட்ரெய்லர் வந்து முழுசாக பாருங்கள் நான் சொல்கிறேன் எப்படின்னு எத்தனை எந்த மணிக்கு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா இப்போ நம்ம இந்தியா சர்வருக்கு பார்த்திங்கன்னா எஃப்எஃப் ஐசிஏ மணிக்கு நடந்துச்சு மணிக்கு வேறு சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ இது மணிக்கு எஃப்எஃப் மணிக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா இது வந்து எஃப்எஃப் சிஎஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க நவம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பாந்தேதி பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது பார்த்திங்கன்னா எல்லா சருவருக்குமே காமனான ஒரு ட்ரெய்லரு இது வரைக்கும் இப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு தெரியல நான் எல்லா சர்வருமே செக் பண்ணி பார்த்துருக்கேன் எல்லா சர்வருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ட்ரெய்லர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வருக்குமே விட்டுருக்காங்க எல்லாமே அவங்களும் வந்து ஸ்டோரிலாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாத்துக்குமே ஒரே இதனால் இப்போ ரீடிம் கோடும் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் அப்போது வந்து என்னோடய கெஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கீழே போட்டிருந்தாங்க அமெரிக்கன் அமெரிக்கன் ஆஷியன் சீரிஸ் அப்படிலாம் போட்டிருந்தாங்க அப்போ வந்து எஃப்எஃப்ஐசி மணிக்கு நம்மளுக்கு வந்து நடந்திருக்க மணிக்க வேறு ஏதாவது ஒரு சர்வர் இருக்குது இப்போ அமெரிக்கா நடந்தது ஏதாவது சர்வர் ஏதாவது நடந்துருக்கு பிரேசிலுக்கு அப்போ அதெல்லாம் வந்து அப்போ அதில் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகியிருக்கவங்க இல்லட்ட ஜெயிச்சவங்க வின் பண்ணவங்களை வச்சு ஒரு டோர்னமெண்ட் நடத்தலாம் நடத்துகிறாங்க அப்படின்னு என்னோடய கெஸ் இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன் அந்த மணிக்கு தான் வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதான் வந்து சொல்லியிருந்தாங்க அதை தான் நான் உங்கள்கிட்ட கன்மே பண்ணிடுறேன் இருபத்தி ஒன்றாந்தேதிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து நவம்பர் இருபத்தி ஒம்பாந்தேதி வரை பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் நடக்குது அந்த தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரேடியம் கோடு வந்து தராங்க அந்த ரேடியம் கோடை வந்து நம்ம ரிவார்டுல போட்டுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த இருபத்தி ஒம்பாந்தேதிலாம் தான் அந்த தராங்கன்னு நினைக்கிறேன் அனைத்து ஃபைனலி இருபத்தி ஒம்பாந்தேதி தான் தராங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அன்னே தான் ஃபைனல் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்போ வந்து அந்த ஷார்ட் டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் அதாவது இந்த டோர்னமெண்ட் பார்த்தா நடந்து முடிய போகுது அப்போ நவம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஒன்பதேதி வரைஞ்சா அந்த ஈவெண்ட் நடக்குது இந்த ஈவெண்ட்டாக பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நம்ம இ ஸ்போர்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா நடத்துறாங்க இந்த இ ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் யூடியூப் சேனல்லேருந்து வந்து இ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்தான் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து லைவ் போகுது அதுக்கு வந்து ஒரு மைல் ஷோன் வைக்க போகிறாங்க அந்த மைல் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமாக சேர்ந்து ரீச் பண்ணணும் நம்ம மட்டும் பார்க்க முடியாது மொத்தமாக அந்த எல்லாரும் இந்த ஃப்ரீ ஃபீல் விளையாடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மைல் ஷோன் வந்து வச்சிருப்பாங்க அந்த ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்னா அந்த அஞ்சு லட்சம் மைல் ஷோன் வந்து வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கோடை வந்து ஃப்ரீயாகவே தந்துருவாங்க அதை நம்ம போட்டு அதில் உள்ள ரிவார்டு பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் போன மாட்டி பார்த்திங்கன்னா எமோட்டு அப்புறம் பேக் பேக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெட்டில் தந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த லீக் க்ரௌண்ட்லலாம் பார்த்திங்கன்னா கன் பாக்ஸாக தந்தாங்க இப்போ வந்து ஃபைனலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ் பண்டில் பார்த்தீங்கன்னா தரப்புறாங்க நம்ம இந்தியன் வரைக்கும் அந்த ட்ரெஸ் பண்டில் வரைக்கும் வந்து வரவே இல்லை நான் கேட்டு பார்த்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு கேட்டு பார்த்துட்டேன் அந்த இந்திய நம்ம இந்தியன் இந்தியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் பண்டில் வரவே இல்லை எந்த ட்ரெஸ் அப்படிங்க எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃப்எஃப்சிஎஸ்க்கு ஃப்ரீயாக தர போகிற இந்த ரெடி குழந்தை தரப்போகிற ஒரு ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ்ஸு மேல் ட்ரெஸ்ஸு ஃபீமேல் ட்ரெஸ்ஸு ஃபீமேல் ட்ரெஸ்ஸுல எனக்கு வந்து பர்சனலாக வந்து மேல் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் பேரே பார்த்திங்க அப்படின்னா அதில் பாருங்கள் எஃப்எஃப் சிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பண்டில் வந்து வேறு லெவலில் இருக்குது ரெண்டுமே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு கீழே கீழ்கமண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து மேல் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு உங்கள் ஃபீமேலாக இல்லை மேலாக அப்படிங்குறதுன்னு சொல்லுங்கள் ரெண்டுமே பிடிச்சதுனாலும் கீழே வந்து தரமல கமாண்டில் சொல்லலாம் இந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப்எஃப்சிஎஸோடய ஃபைனல் அணைக்கு வந்து தரப்போகிறாங்க உண்மையிலே தந்தா வேறு லெவலில் இருக்குது இதை தான் வந்து லீக் அவுட் சொல்லிட்டாங்க தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம பேரே பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சிஎஸ் அப்படின் தான் வச்சுருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரீடிம் கோவில் வந்து கிடைச்சிரும் அதுக்கு முன்னாடி இது வந்து ஃபைனல் அணை கிடைக்கிறது அப்புறம் அந்த லீக் ரவுண்டுக்கு முன்னாடி நமக்கு வந்து சும்மாவாக லைவ் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க அப்போ அந்த லீக் ரவுண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு ரிவார்டு தரப்போகிறாங்க அது என்ன ரிவார்டு அப்படின்னு வந்து தெரியல மேபி நம்மளுக்கு வந்து ஒரு கன் பாக்ஸ் தரலாம் கன் பாக்ஸ் ஏன்னா இது வந்து மொத்த சர்வுக்கு நடக்கிறனால எல்லா சர்வுக்கும் நடக்கிறனால ஏதாவது ஒரு ட்ரெஸ்க்கு இந்த ட்ரெஸ் பண்ணிக்க ஏதாவது ட்ரெஸ்ஸு மேபி தரக்கான வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வந்து தரக்கூடாங்க அப்படின்னு இப்போதைக்கு எதுவும் தெரியல ஏதோ ஒரு லீக்ஸ்லாம் வரல இந்த ட்ரெய்லரே பார்த்திங்க அப்படின்னா போன போன வாரமா சாரி தான் வந்துச்சு போன வர தான் வந்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரே பார்த்திங்கன்னா வந்துச்சு எல் நான் வந்து நம்ம சிறுவருக்கு தான் வந்திருக்கு நம்ம வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்களே இந்த அஃபீஷியலாக வந்து போட்டிருந்தாங்க ஃப்ரீ ஃபேசிலேருந்து இந்த மணிக்கு வந்து ஒரு டோர்மன் நடத்த போகுது நாங்கள் தான் நடத்தலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி நம்மளுக்கு மட்டும் தான் வந்து ஈஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க அப்படின்னு நினச்சா மொத்த எல்லா சிறுவருக்குமே ஃப்ரீ இருக்க எல்லா சர்வுக்குமே இந்த டோர்மன் வந்து நடக்கப்போகுது எல்லாத்துக்குமே இந்த ஒரே ரீடிங் கூட தான் மேபி தரப்படுறாங்க ஏன்னா ஒரே ரூம் கூட தரலாம் இல்லாட்டி இந்த ரீஜன் ரீசன் வயசாக வந்து தனித்தனி ரீடிங் கூட பற்றி தரலாம் ஏன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனலும் வித்தியாசமானதில்லை அதனால் அப்போ வந்து நம்ம சர்வருக்கு வந்து ஒரு மைல் ஸ்டூனு வேறு சர்வருக்கு வந்து ஒரு மைல் ஸ்டூன் வச்சு நம்மளுக்கு வந்து ரீடிங் ரீட்டிங் கொடுத்துரலாம் ஃபைனல் நாளைக்கு இந்த ட்ரெஸ் மண்டல் தராங்க வேறு என்ன தரப்போகிறாங்க அப்படின்னு தெரியல ஏதாவது லீக் வச்சு அப்படின்னா வந்து அப்டேட் பண்ண உடனே லீக் ரவுண்டுக்கு வந்து என்ன தரப்போகிறாங்க போகிறாங்க தெரியல அது வந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னாலும் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஏன்னா யாருமே போடாத ஒரு வீடியோ இது வரைக்கும் யூடியூப்லேருந்து யாரும் போட்டிருக்காங்களோ அப்படின்னு தெரியல நான் தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து யூடியூப் செக் பண்ணி பார்த்துட்டேன் தமிழ்லேருந்து யார் வந்து போடாத ஒரு வீடியோ வேறே வந்து வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த கோட ஷாப்பில் வந்து வரப்போது அதை எல்லாம் தெரிஞ்சுக்கி நினைக்கிறேன் அந்த வீடியோ தெரில அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அந்த வீடியோக்கான இதை வந்து நான் போடுறேன் அந்த கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து போடுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து ஒரு ரீடிங் கூட தரப்படுறாங்க அந்த வீடியோ வந்து வேணுமா அப்படிங்கிறத சிம்பிளாக அந்த கமெண்ட்டில் தட்டி விடுங்க அடுத்த வர சந்திங்க நம்ம டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டுருக்கு டோர்னமெண்ட் ரிசீவ் பண்ணாதவங்க எட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதிருந்து இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வந்து சொல்லியிருந்தேன் ரெண்டு நாள் அதில் போயிடுச்சு இவ்வளோ மூணாவது நாள் போயிடுச்சு இந்த மூணு நாள் இருக்குது ரீசார் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோலேருந்து எல்லா ரூல்ஸுமே சொல்லியிருக்கேன் மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஃப்ரீ என்ட்ரி அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணாமல் எல்லாரும் கலந்துக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் அடுத்த வந்து சந்திக்கலாம் ஐஸ் பாய் பாய்